கனேடிய மாகாணம் ஒன்றின் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் குடும்பம் ஒன்றுக்கு இரண்டாயிரம் டொலர்கள் நலன்புரி கொடுப்பனவு கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வறிய குடும்பங்களுக்கான நலன்புரி திட்டங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன இந்த திட்டத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நன்மையடைய உள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தின் முதல்வர் டேவிட் எபி தெரிவித்துள்ளார் வாழ்க்கை செலவு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு உதவும் நோக்கில் மாகாண அரசாங்கம் இந்த நலன்புரி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது கடந்த ஆண்டிலும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்தது அந்த வகையில் பதினெட்டு வயதுக்கும் குறைந்த பிள்ளைகளை உடைய குடும்பங்களுக்கு மாகாண அரசாங்கம் இந்த குடும்ப நலன் திட்டத்தை வழங்குகிறது சர்வதேச பணவீக்க வீதம் வட்டி வீத மாற்றம் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு போன்ற காரணிகளினால் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது மாகாண அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய நலன்புரி தொகையினை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் மூன்று லட்சத்து நாற்பதனாயிரம் குடும்பங்கள் நலன்புரி திட்டத்தின் மூலம் நன்மை உள்ளன கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் அறுபத்தாறாயிரம் குடும்பங்கள் மேலதிகமாக நன்மை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சராசரியாக குடும்பம் ஒன்று சுமார் இரண்டாயிரம் டாலர்களை பெற்றுக்கொள்ளும் என்று தெரிவிக்கப்படுகிறது தேறிய வருமானம் மற்றும் பிள்ளைகளின் எண்ணிக்கை போன்ற காரணிகளின் அடிப்படையில் இந்த கொடுப்பனவு தொகை தீர்மானிக்கப்படுகிறது ஒற்றை பெற்றோரை உடைய குடும்பங்களுக்கு கூடுதல் தொகை வழங்கப்படுகிறது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சுமார் எழுபது வீதமான குடும்பங்கள் இந்த நலன்புரி திட்டத்தின் மூலம் இந்த ஆண்டில் நன்மையடைய உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது